தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது கேள்வியாக உங்களின் சார்பில் பாப்பா கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாப்பாக்கிட்ட கேட்போம். மூணாவது கேள்வியாக, இந்து பிள்ளைங்க இருக்காங்க, கிறிஸ்டின் பிள்ளைங்க இருக்காங்க, முஸ்லீம் பிள்ளைங்க இருக்காங்கப்பா. அதாவது கிறிஸ்டின் பிள்ளைங்கள மட்டும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாரா, இல்லைன்னா இந்து முஸ்லீம் எல்லார் மேலேயும் பிரியமாக இருப்பாராப்பா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கப்பா. பாப்பா மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, கிறிஸ்துவ பிள்ளைகளை மட்டும்தான் ஏசப்பா நேசிப்பாரா, அன்பாக இருப்பாரா, பிரியமாக இருப்பாரா, மற்ற இந்து பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் இவங்க மேலெல்லாம் பிரியமாக இருக்க மாட்டாரா? நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி நல்ல கேள்வி பாப்பா கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, இந்துக்களை பொதுவாக பேய் பிசாசிகளை கும்பிட்றவங்க, கல்லையும் மண்ணையும் கும்பிட்றவங்க பிசாசின் பிள்ளைக அப்படின்னு ஏதோ ஒரு தற்குறி புரிதல் இல்லாத ஏதோ ஒரு முட்டாள்தனமாக சில ஆளுக கேள்வி கேட்குறதுனால சொன்னதுனால இவங்கெல்லாம் கேள்விப்பட்டதுனால இந்துக்கள் வந்து அந்நியர்களாக, கிறிஸ்துவ பிள்ளை தான் கிறிஸ்துவ நேசிப்பார், இயேசு வந்து அவங்களுக்கு தான் ஆசீர்வதிப்பார், நாம் எல்லாம் அந்நியர்கள், இயேசு வந்து வெளிநாட்டு கடவுள், வெள்ளக்காரங்க சாமி, அவங்கள தான் ஆசீர்வதிப்பார், அதனால தான் அவங்க நாடுகள்லாம் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, வசதியாக இருக்குது, பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் இப்போ செபிக்கப்பட்ட அளவில் இப்போ வந்து எவ்வளோ தான் செழிப்பாக இருந்தாலும் இந்தியா இன்னும் கடங்கார நாடாக இருக்குது, அதுக்கு தான் போல் இருக்கு. அப்போ இயேசு வந்து எல்லாரையும் நேசிக்க மாட்டாரா, கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டும் நேசிப்பாரா, மற்றவங்களெல்லாம் நேசிக்க மாட்டாரா என்ற பல கேள்விகளுக்கு இந்த பாப்பா உங்கள் சார்பில் அந்த கேள்வி கேட்குறாங்க. அடியனுடைய வேத அடிப்படையில் உள்ள தாழ்மையான ஒரு விளக்கம் என்னவென்றால், சூரியனுக்கு, உலகமெல்லாம் உதிக்கிற இந்த சூரியனுக்கு ஜாதி மதம் கிடையாது. அந்த நாட்டுக்கு தான் உதிக்கணும், இந்த நாட்டுக்கு தான் வெளிச்சம் கொடுக்கணும், இந்த நாட்டுக்கு தாண்டு சூரியனுக்கு கிடையாது. இந்த காற்று இருக்குது, எல்லார் மேலேயும் அடிக்குது, மழை பெய்யுது, எல்லாருக்கும் மழை பெய்யுது. இந்த இயற்கை வந்து ஜாதி மதத்தை பார்க்காம எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுப்பது போல், எல்லா மக்களுக்கும் ஒளி கொடுப்பது போல், எல்லா மக்களையும் பொதுவாக இந்த இயற்கை இருக்கிறது போல, இந்த இயற்கையெல்லாம் படைத்த இறைவனும் அப்படித்தானே இருப்பார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையே மக்களுக்கு பொதுவாக இருக்கும்போது அந்த கடவுளும் எல்லாருக்கும் பொதுவாக தானே இருப்பார். அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று திருக்குறள் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒருவர் தான். கிறிஸ்தவங்களை மட்டும் நேசிக்கிறது இல்லை, முஸ்லீம்களை தள்ளுறதில்லை, இந்துக்களை நேசிக்காமல் விடுறதில்லை. ஏன்னா இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா உலக இரட்சகர் அப்படின்னு பேர் இருக்குது. பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று 1 யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 போட்டிருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி 1 யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு சொல்லி 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் அடிப்படையில் இயேசு உலக இரட்சகர், உலகத்துக்கு பொதுவானவர், உலக மக்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியிட்டார், எல்லாருக்காக இரத்தம் சிந்தினார். அப்படி இருக்கும்போது இயேசப்பா கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டும் நேசிப்பார் என்று, மற்ற பிள்ளைகள்லாம் நேசிக்க மாட்டார் என்று கருத்தை நம்ம நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் எல்லாருக்கும் தேவன் தான்.
அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறான்னு மத்திய 5:45 இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார். ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னு எபேசியர் 4:6 போட்டிருக்கேன். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான் என்று ரோமர் 3:29 பவுல் சொல்கிறான். இந்த அடிப்படையில் எல்லாருக்கும் இறைவனாக தேவனாக பிதா இருப்பதுனால, அந்த பிதா எல்லாருக்காக இயேசுவை பொதுவாக அனுப்பினதுனால, இந்த இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர், எல்லாருக்கும் அவர் இரட்சகரானவர், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரும் தான் அவரை நேசிக்கலையே தவிர அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். கிறிஸ்தவங்க சொல்கிறது ஒரு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு கிடையாது. உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லி சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி இயேசு உயிர்த்திலிருந்து கடைசி கட்டளையாக சீடர்களுக்கு கொடுத்தார். மத்திய 28:19-20 அந்த கட்டளைகள் பெற்று உலகம் முழுவதும் 11 சீசர்கள் எல்லாம் பரவி ஊழியத்துக்கு போனாங்க. அதில் ஒரு சீசன் தோமா, சென் தாமஸ் பாமான்னு சொல்லி சொல்லுவாங்க, தாமஸ்ன்னு இங்கிலீஷில், தோமா என்ற சீடன் மலபார், அதாவது நம்ம கேரளாவுக்கு கிபி 1152 வந்து ஊழியம் செஞ்சுட்டு நாகர்கோவிலும் கிட்டலாம் ஊழியம் செஞ்சுட்டு, அப்புறம் சென்னையில் கிபி 72 ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். சாந்தோம் சர்ச்சு அவர் கல்லறைக்கு மேலே தான் கட்டியிருக்கு. அதனால் சரித்திரபூர்வமான உண்மை இது, கட்டுக்கதை கிடையாது, புராண புழுகு மாதிரி இல்லை, கட்டுக்கதைகள் நடந்த கட்டுக்கதைகளோ கற்பனை கதையோ இல்லை, நிசமாக நடந்தது 1st century. அந்த வகையில் இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ, சகல ஜாதிகளிலிருந்து எத்தனை பேர் விசுவாசித்தாங்களோ, அத்தனை பேரும் இயேசுவுக்கு சீடர்கள் ஆகிறாங்க. அந்த சீடர்களுக்கு தான் முத கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததாக மத்தே அப்போஸ்தலர் 11:26 இருக்குது. அதனால் எந்த ஜாதியில் இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இயேசுவுக்கு சீடராகும்போது அவங்க கிறிஸ்தவங்க என்று முறையில் ஆகுறாங்க. அதனால் கிறிஸ்தவங்களை மட்டும்தான் நேசிக்கிறார்னா, சகல ஜாதியிலிருந்து வந்தவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பதனால அவங்கள ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். அதே சமயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்நியர்களாக இருந்தாலும் நம்பாதவங்களாக இருந்தாலும் அவங்களையும் நேசிக்கிறார். இப்போ யூதர்கள்லாம் மாம்சத்தின்படி இயேசுக்கு சொந்தக்காரங்க தான், ஆனால் இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கல, ஆனாலும் அவங்களையும் நேசிக்கிறார். தாங்கள் செய்கிறது என்னதுன்று அறியாமல் இருக்கிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ண்டு, அவங்க சிலுவில் அறையப்பட்டு துரோகிகளாக மாறினாலும் அவங்களுக்காகவும் இயேசு ஜெபிச்சுட்டு தான் செத்தார் தவிர அவங்கள புறம் தள்ளலை. ரோமர் 11:25-26 கடைசி காலத்தில் குத்தின இயேசுவை நோக்கி 2 வருகையில் வரும்போது குத்தின இயேசுவை பார்த்து அழுவாங்க, திருந்துவாங்க, கண்ணீர் விடுவாங்க, கதறுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ரசிக்கப்படுவாங்கன்னு அதில் போட்டிருக்கு. அதனால் ஒருவராது கட்டுப்போது தேவனுக்கு சித்தம் இல்லை. அதனால் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லா பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் தான், எல்லாருக்காக பலியானார், எல்லாருக்கும் அவர் இரட்சகரானார், எல்லாருக்கும் மீட்பரானார். ஆகவே இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக சொந்தம் கொண்டாட முடியாது. வெளிநாட்டு கடவுள் வெள்ளக்காரன் சாமி முட்டாத்தனமாக யாரும் அப்படி சொல்கிறது நம்பிராதீங்க. இயேசு உலக இரட்சகர், எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த உண்மையை புரிஞ்சு எல்லாரையும் அவர் பிரியப்படுறார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் அன்பு கூறுகிறார். அதுக்கு அடையாளம் எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இதை தவிர வேறு எப்படி நிரூபிக்க முடியும்? அவரை உயிர்த்தெழுந்த இயேசுவர் இன்னும் உயிரோடு இருக்கார், இப்போ ஜீவிக்கிறார். 2வது முறை பரலோகத்திலிருந்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதை எதுகொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பாக்கியவான்கள். ஆகவே இயேசுவை அந்நியராக, வெளிநாட்டு கடவுளாக, வெள்ளக்கார சாமியாக இனிமேல் நீங்கள் நினைக்காம, அவர் நம்முடைய இரட்சகர், பொதுவானவர், நமக்காக பலியானார் என்ற அந்த புரிதலோடு கூட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவர் நேசிக்கிறத அன்பு கூறுறத நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாப்பா, இப்போ சொன்னது எந்த அளவில் உனக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லு. நல்லாவே விளங்குச்சுப்பா. இப்போ விளங்குச்சு என்ன, எதை வச்சு சொல்கிறேன்? எதை வச்சுனா, இப்போ நீங்கள் எல்லா பிள்ளைங்களும் ஒரே இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்களப்பா, அந்த இதை வச்சு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துச்சுப்பா. அப்போ இனிமேல் நீ வேற்றுமையை பார்க்க மாட்டீங்களா?
பார்க்க மாட்டேன். ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். மற்ற முஸ்லீம் பிள்ளை இந்து பிள்ளை எல்லாம் நேசிப்பியா? நேசிப்பேன்ப்பா. எல்லார் மேலேயும் அன்பா இருப்பியா? சமமாக நினைப்பியா? இருப்பேன். இருப்பியா? சரி. அதுபோல் இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்களும் எல்லோரையும் நேசிங்க, எல்லோரும் சமமாக நினைங்க. உயர்வு தாழ்வு இதெல்லாம் வேண்டாம். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி. வணக்கம்.